me a god. You call me a god. என்னது அண்ணாமலைய பாஜக தலைவர் போஸ்டிங்ல இருந்து தூக்க போறாங்களா? அப்போ அடுத்த பாஜக தலைவர் யாரு அப்படிங்கிற கேள்வி இப்பவே பேசுபொருளா மாறிடுச்சு. செப்டம்பர் மாதத்துலேருந்து அண்ணாமலை தமிழ்நாட்டிலே இருக்க மாட்டார் அப்படின்லாம் பாஜகவுக்குள்ள பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் நம்ம பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. தமிழக பாஜக 30 இடங்களுக்கு மேலே ஜெயிச்சிரும் அப்படின்னு சொன்னார் அண்ணாமலை. பிஎல் சந்தோஷ் கர்நாடகாவில் அண்ணாமலையை உருவாக்கி விட்ட நபரில் இவர் ஒருத்தர். அவரும் வந்து அண்ணாமலை மீது மிகுந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா கிட்டையும் மோடி கிட்டையும் நம்பிக்கையை ஊட்டக்கூடிய வார்த்தையில் சொன்னார். மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பிரபல தொலைக்காட்சிக்கு பேட்டி ஏடு கொடுத்தப்போ கூட சொல்லியிருந்த ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? அண்ணாமலை நல்லதொரு சாதிய பின்புலத்திலிருந்து வந்தவர் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பதிவு செஞ்சுருந்தார். ஒரு நாட்டினுடைய பிரதமர், ஒரு தான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியைச் சேர்ந்த ஒரு நபர் நல்ல சாதிக்காரர் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விடயம் அப்படிங்கிறது உலகத்தில் வேறு எந்த இடத்துலையும் நடக்காது. நம்ம நாட்டில் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா விசித்திரமான மனிதர்களும் விந்தையான சமூகமும் நமக்கு சொந்தமானது தான். இதெல்லாம் நடந்து முடிஞ்சதற்க பிறகு தமிழக பாஜகவில் புதிய அரசியலில் தீப்பிடிக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் நடந்துச்சு. ஆந்திராண்டு இந்த தெலுங்கானா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த புதுச்சேரி, அதற்கு பிறகு இந்த ரெண்டு மாநிலத்துக்குமே ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தனது பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு மீண்டும் தமிழக அரசியலில் பாஜகவின் சார்பாக நாடாளுமன்ற வேட்பாளராக களமிறங்கி, பாரு மறுபடியும் நான் பாஜகவில் தலைவராக போகிறேன்லாம் களமிறங்கினார். தம்பி அண்ணாமலை வந்ததற்கு பிறகு எப்படி மேடையில் வந்து பேசும்போதும் சரி, வண்டியில் போகும்போதும் சரி, தம்பி அண்ணாமலை வந்த பிறகு என்னுடைய வெற்றி உறுதியாகவில்லை, இறுதியாகிவிட்டது. இனிமேல் வந்து நான் ஜெயிக்கப் போவது 100,000 வாக்கு வித்தியாசத்தில் அல்ல, 500,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கப் போகிறேன்னு அண்ணன் அக்காளுக்கும் தம்பிக்கும் இடையில இருக்கக்கூடிய பாசம் அப்படிங்கிறது உலகளாவிய அளவில் பேசக்கூடிய அளவுக்கு ஒய்யாரமாக கத்துனாங்க. கடைசியாக ரிசல்ட் வந்துச்சு, 40-0 சொல்லிட்டு பாஜக நிறைய இடங்களில் டெபாசிட்டே வாங்காமல் கூட போயிடுச்சு. இருந்தாலும் வாக்கு எண்ணிக்கை சற்று அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அவங்களாலேயே சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இப்போது அண்ணாமலை சொன்ன மாதிரி செய்ய முடியல. ஸோ தேர்தலில் அவர் நினச்சதை அவரால் சாதிக்க முடியல. அப்போது அவர் பதவியை விட்டு தூக்க போகிறாங்க, அடுத்து தமிழிசை அக்கா தான் வந்து பாஜகவினுடைய தலைவர் போஸ்டிங்கில் உட்கார போகிறாங்கங்கிற மாதிரியான பேச்சுக்கள் தொடர்ந்து பேசுபொருளாக மாறி இருந்தது. அதற்கு பிறகு அமித்ஷா நேரடியாக கூப்பிட்டு கண்டித்த பிறகு கொஞ்சம் அந்த பிரச்சனை அமைதியாச்சு. அண்ணாமலை தமிழிசை அக்கா வீட்டுக்கு போகிறதாக இருக்கட்டும், அண்ணாமலையினுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்து தமிழிசை அக்கா போய் வந்து அக்காவும் தம்பியும் அப்படியே அந்த பரஸ்பரமான தனது பாசமலருக்கான அன்பை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளாகட்டும் இதெல்லாம் அரங்கேறிச்சு. இருந்தாலும் தன்னுடைய சீட்டுக்கு கீழே எப்பயுமே கத்தி இருக்குது அப்படிங்கிறது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியும். அதற்கு ஆப்படிக்கக்கூடிய வகையில், சரி தம்பி நீ ஒரு 4 மாதம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு பாஜகக்காரங்க இப்போது அனுப்பிச்சு வச்சுருக்காங்க. மோடி அமித்ஷாவும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு அஜெண்டா வந்து கொடுத்துருக்காங்க. நீ அரசியலில் வந்து ரொம்ப கற்றுக்குட்டியாக இருக்க, அதனால் நீ சர்வதேச அரசியலை படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி சர்வதேச அரசியலை படிக்கிறதுக்காக ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் ஒரு சீட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. இவர் மட்டும் இல்லை, இவரோடு சேர்த்து 12 பேர் வந்து சர்வதேச அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு படிக்கிறதுக்காக போகிறாங்க. ஸோ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி 4 மாதங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுது. இதில் கலந்துக்கிறவங்களுக்கு சாப்பாடு தங்குமிடம் எல்லாமே ஃப்ரீ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்தியா சார்பில் மொத்தம் 13 பேர், அதில் அண்ணாமலையும் ஒருத்தர் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். உள்ளூர் அரசியலை பெரிய அளவில் ஜெயிக்க முடியாத ஒரு நபர் உலக அரசியலை பற்றி தெரிந்து கொண்டு மீண்டும் உள்ளூர் அரசியலுக்கு திரும்ப போகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இல்லை இவர் வர்றதுக்குள்ளே வந்து தமிழக பாஜக தலைவருக்கான போஸ்டிங் வந்து மாற்றிடுவாங்களான்னு கேட்டால், செப்டம்பர் மாதம் இவர் போக போகிறாரு. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், 2024 டிசம்பர் மாதம் வரைக்கும் அவர் சர்வதேச அரசியலை படித்துவிட்டு திரும்பி வரும் வரை தமிழக பாஜக தலைவருக்கான அந்த போஸ்டிங்கை யார் அலங்கரிக்க போகிறா? இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்போது பொறுப்பாக யாராவது ஒருத்தரை நியமிக்க போகிறாங்களா, இல்லை பாஜக தலைவர் வந்து அண்ணாமலை அங்கே போய் படிக்கிறத விட்டுவிட்டு இங்கே நடக்கக்கூடிய பஞ்சாயத்துக்கு தீர்ப்பு சொல்லிக்கிட்டு இருக்க போகிறாரா, இல்லை இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய பாலிட்டிக்ஸை
அங்கேருந்தே கவனித்து ஆட்டம் காண வைக்க போகிறாரா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளுக்கான பதில் கூடிய விரைவில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறத நம்பலாம். கார்பன் டை ஆக்சைடு, இதை பற்றிய பேச்சுக்கள் தான் இன்றைக்கி டென்மார்க் முழுவதும் பேசு பொருளாக மாறியிருக்கு. டென்மார்க்கா, அது எங்கே இருக்குது 10 மார்க் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது இருக்க வேண்டிய இடத்துல பத்திரமாக தான் இருக்குது. பால் உற்பத்தியில் உலகத்திலேயே சூப்பரான ஒரு நாடு எது அப்படின்னு கேட்டால் இந்த டென்மார்க் தான். டென்மார்க்கில் தான் அளவுக்கு அதிகமான அளவில் பால் உற்பத்தி ஆகுது. உலகத்துக்கே பாலை சப்ளை பண்ணுறதுனா கூட டென்மார்க்கால் சப்ளை பண்ண முடியும். பால் எங்கேருந்து கிடைக்குது? பசு மாட்டிலிருந்து கிடைக்குது, எறும்பு மாட்டிலிருந்து கிடைக்குது. மீதி புலிப்பால், யானைப்பால் இதெல்லாம் நம்ம வந்து கறந்து குடிக்கிறதில்ல. ஒட்டகப்பால் குடிக்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க நம்ம வடிவேல் மாதிரி, அது வேற கதை. ஆனால் உலகத்திற்கு பொதுப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது இந்த பசும்பால் தான். இந்த பசும்பாலும் எருமைப்பாலும் தான் அதிக அளவில் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த பசும்பால் கொடுக்கக்கூடிய அந்த பசுமாடுகள் வெளியிடக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு எதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த வாயு பிரியுது இல்லை, அதனுடைய தாக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கான் தென்மார்க்கில். என்னப்பா இது புதுமையாக இருக்குது, அதுவாடு காற்றோட காற்றா போயிட்டுருக்கோம், அதை போய் என்ன கண்டுபிடிச்சி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டால், இல்லைங்க, அளவுக்கு அதிகமான அளவில் மீத்தேன் உற்பத்தி வந்து டென்மார்க்கில் நடக்குது. அதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படிங்கிறது, இந்த மாதிரி கார்பனை வெளியிடக்கூடிய பசுமாடுகளுடைய எண்ணிக்கையை கம்மி பண்ண முடியல, அதே நேரத்தில் அதற்கு கொடுக்கக்கூடிய தீவனத்தை கண்காணிக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்படி கண்காணித்தோம் அப்படின்னா ஓரளவு இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து மீத்தேன் வாயு உருவாகிறதுக்கு CH4 அப்படிம்பாங்க. ஒரு கார்பன் 4 ஹைட்ரஜன் இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான் இந்த மீத்தேன். இந்த வாயு அதிகமான அளவில் டென்மார்க்கில் உற்பத்தி ஆகிறதுனால இதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 2030 வரைக்கும் பார்ப்பாங்களாம். 2030 பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வந்து பசுமாடுகளுக்கே ஃபைன் போட போகிறாங்களாம். ஸோ பசுமாடுகளுக்கு ஃபைன் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஓனர்களுக்கான ஃபைன் தான். இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இதை வந்து லாவாகவே கொண்டு வர போகிறாங்க, சட்டமாக கொண்டு வர போகிறாங்க டென்மார்க்கில். அப்போது டென்மார்க்கில் இருக்கக்கூடிய பசுமாடுகள்லாம் இனிமேல் கார்பன் டை ஆக்சைடு வெளியிடக்கூடாதா முடியாதா அப்படின்னு கேட்டால், இது பசுமாடுகளுக்கு தெரியாது, அது தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இதை எப்படி கணக்கிடுவாங்கன்னா, ஒரு பெரிய பண்ணை இருக்குது அப்படின்னா அந்த பண்ணையில் இருக்கக்கூடிய பசுமாடுகள் அது வாட்டுக்கு அது வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆனால் அந்த இடத்துல மிடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்யூப்மெண்ட் வைக்கும்போது அந்த எக்யூப்மெண்ட் வந்து காற்றினுடைய அந்த ஈரப்பதத்தை உறிஞ்சி இந்த இடத்துல எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடை வந்து இந்த பசுமாடுகள் மூலமா வெளியிடப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அளவு கண்டுபிடிச்சிருவாங்களாம். அந்த அளவை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஓனர்களுக்கு ஃபைன் போடுவாங்களாம். தீவனத்தை கரெக்டாக போடு, ஆகா கார்பன் டை ஆக்சைடு வெளியிடக்கூடிய பொருட்களை போடாத அப்படிங்கிற மாதிரியான கைடன்ஸ்லாம் அந்த கால்நடை மருத்துவர்கள் கொடுப்பாங்களாம். அதுக்கான ப்ராக்டிஸை இப்போவே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 2030 ஃபைன் போட போகிறாங்க. இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து இதை செஞ்சு பார்த்துச்சு, பட் அதை பெரிய அளவில் ஒர்க்கட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. பட் டென்மார்க் எடுக்கக்கூடிய முயற்சி வந்து அவங்களுக்கு வெற்றி தேடி தருமா அப்படிங்கிற பெருத்த கேள்விகளுக்கு இடையில, உலகத்தினுடைய பால் முதலாளியாக இருக்கக்கூடிய டென்மார்க்குக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இல்லை இல்லை, காற்று மாசுபாடை தடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வழி அப்படின்னு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பெருமை பொங்க பேசக்கூடிய நிகழ்வுகளும் ஒருபுறம் அரங்கேறி கொண்டு தான் இருக்கிறது. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரசாத் சிக்னேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும், அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும், வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.